இந்தியாவில உங்களுக்கு வேற யாருமே துணைக்கலன்னு சொல்லுங்க. அவர் யாருங்க? அவரு என் செகண்ட் ஹஸ்பண்ட். டூ மச் தாத்தா, என்ன நின்று ஓட முடியலையா? கூடவே வந்தேன், திடீர்னு காணாம போயிட்டேன், எங்கடா போன? அது தாத்தா, உங்களால வேகமா ஓட முடியாதனால பேலன்ஸ் பண்ணி ரிவர்ஸ் போயிட்டு வரேன். டூ மச். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? டேய், பீச்சில ஓட வரமே, எதுக்காக வர்றோம்? உடம்ப பாத்துக்கிறதுக்கு. நல்லா பாத்தியல்ல, சாக்கடிச்ச மாதிரி இருக்க. இந்த பாரு, என் வயசுக்காரனே ரொம்ப பேர் இதுக்காக தான் வரானுங்க. தாத்தா, இத வரமா? நல்ல வேலை கூப்பிட்டாங்க, இல்லனா உனால ஓட முடியாம போயிருக்கும். டேய், உன் வயசுல நான் ஓடாத ஓட்டமா? கேள்விப்பட்டேன், செக்க செக்கமா கடன் வாங்கிட்டு ஓடி இருக்கீங்க, அது ஒரு ஓட்டமா? கேவலமா பேசாதடா. நான் எடுத்த படத்த வாங்கறதுக்கு எல்லாரும் மொச்சானுங்க, சொல்ல தாங்க முடியாம அதுல ஓடின ஓட்டம் தான். அப்படியா? ஒவ்வொரு படமும் மணிமணியான படம், எல்லாமே சில்வர் ஜூப்ளி 100 டேஸ். தாத்தா, சீக்கிரம் வாங்க. இத வரமா? வர்றாரு, 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 வந்துட்டாரு. என்ன இவ்வளவு நேரம்? நான் சீக்கிரமா தான் வந்துகிட்டு இருந்தேன். என்னாச்சு? இவன் தான் அப்பப்ப ரிவர்ஸ் போறான். டூ மச். ஐயோ, இது வேற டூ மச். சரி சரி, டைம் ஆச்சு, வாங்க சீக்கிரம் போலாம். தாத்தா, போறானே அவன் பார்வைக்கு என்ன அர்த்தம் புரியுதா? இது தெனான் ஜாகின் வரப்ப நடக்கிற விஷயம் தானே தாத்தா? அப்படி என்ன அவர் பார்வையில புதுசா அர்த்தத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க? என் பொண்ணு கல்யாணத்தை நடத்தி வைக்க போறீங்களா இல்லையான்னு பார்வையிலே கேட்டு போறான். நியாயம் தானே? பொண்ணு அப்பண்ட கொஞ்சம் தாத்தண்ட வந்துருச்சு, தாத்தா கிணத்துல போட கல்லு மாதிரியே கிடந்தா எப்படி? கல்யாணத்தை படிக்க, கல்யாணத்தை படிக்கன்னு கெஞ்சா நானே கிடையாது. அது ஒத்துக்கிட்டா தானே? சரி, நான் ஒத்துக்கிற வச்சுதா கல்யாணம் நடக்கும். அது இல்ல, உங்களால முடியாத, நான் சம்மதிக்க வச்சுதா எனக்கு என்ன கிடைக்கும்? மத்தியானம் சோறு கிடைக்கும். தாத்தா, பரிசு என்ன கிடைக்கும்? பரிசா? நல்ல வேலை ஞாபகப்படுத்துறேன், என்கிட்ட அந்த காலத்து சூப்பர் ஸ்டார் எம் கே தியாகராஜ படம் ஒன்று இருக்கு, அதை உங்ககிட்ட கொடுக்குறேன், அதை வச்சு ஓட்டி போனச்சுக்க. அது எவனுக்கு வேணும்? இந்த காலத்து சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த படம் தருவீங்களா? நான் ஒரு கல்யாணத்துக்கு சொல்லணும், 50 கல்யாணத்துக்கு கேக்குறேன். வெயிட்டா கேட்டா தானே வெற்றி. சரிடா சரிடா, ஒத்துக்க வைக்கணும். தேங்க்யூ தாத்தா. சந்திரு, 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 என்னடா நானும் தூங்கி எந்திரிக்க மாட்டேனா? நீ தான் எழுப்புமா? இன்னைக்கு அவன் முகத்தை பார்க்க முடியாம போயிடுச்சா? என் காதல் கணவன் கெடுத்துட்டா? சரி, டீ சாப்பிடு. டீ சாப்பிட்டா தூக்கம் போயிடும். நான் தூங்கணும, தூங்கினா தான் கனவு வரும், கனவுல தான் என் காதலி வருவா. குட் நைட். மறுபடியும் என் கனவை டிஸ்டர்ப் பண்ணாத, ஓடி பேரு. கனவுல வருவா, கனவுல வருவான்னு ஏன்டா இப்படி அலையிற? டேய், என்ன கனவுல வருவான் ரொம்ப சாதாரண சொல்லிட்டு போற? அவ யார் தெரியுமா? கடவுள் எனக்காக அனுப்பி வச்ச தேவதை, என் காதலி, மை லவ். நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, காதல் காதல் ஏன் அலையிற? சிவா, காதலிச்சு பாரு, அப்ப தெரியும் உனக்கு. காதலை விட எவ்வளவு பிரச்சனை இருக்கு, வேலையா திண்டாட்டம், வேலைவாசி, வரதட்சணை கொடுமை, இப்படி பல பிரச்சனை எதிர்த்து போராட வேண்டியது தெரியுமா? கலக்காத்தாலே ஆரம்பிச்சானே. நீ இருந்தா இத்தனை வருஷமா போராடிட்டு இருக்க, என்ன சாதிச்ச? சிவா, முதல்ல நம்ம வாழ்க்கையை நம்ம பாத்துக்கணும். இருக்கிறதுக்கு இடம், 3 வேளை சோறு, ஊடுத்துறது துணி, அப்புறம் அம்சமா அழகா ஒரு லவரு, அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். அப்ப கஷ்டப்பட்ட ஜனங்களை விட கடவுள் ஒரு காதலி தான் பெருசுங்கிறியா? காதலிக்கிறதுன்றது நடக்கக்கூடிய விஷயம்டா, ஜனங்களோட கஷ்டத்தை தீக்கிறது நடக்க விஷயமா? ரொம்ப கஷ்டம்ப்பா. மனசு வச்சா எது வேணா சாதிக்க முடியும். 4 மாசமா வீட்டு வாடகை கொடுக்க முடியல, வீட்டுக்காரன் உயிரை வாங்கிட்டு இருக்கான், அதை சரி பண்ண முடியல, நீ நாட்டை சரி பண்ண புரியாக்கும். வணக்கம் தலைவா. என்ன புதுசா எதுவும் பாத்தி மாட்டிச்சா? வீட்டா கவனிச்சிருக்கானுங்க. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? ஒருத்தன் குடிச்சிட்டு ஹோட்டல்ல போய் கலாட்டா பண்ணி அந்த ஹோட்டல் முதலாளி அடிச்சிருக்கான், அது நீ பண்ணதான் ஒத்துக்கணும். ஒத்துக்கிட்டா போச்சு, நாளைக்கு கோர்ட்ல ஆஜராகணும். ஆஜரானா போச்சு. கோர்ட்டுக்கு போலாம், கூண்டுல ஏறலாம்,
தண்டனை ஏத்துக்கலாம். யூ ஆர் கமிங் சந்திரசேகர், சந்திரசேகர், சந்திரசேகர் வந்துட்டங்க. எல்லாருக்கும் வணக்கம். சமயம் சௌக்கியமா இருக்கா? ஆத்துல மாமிலாம் எப்படி இருக்கா? ஆமா, மஞ்சு பிளஸ் டூ பாஸ் பண்ணிட்டாளா? கதல கோயில தான் பார்த்தேன், பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கா. சீக்கிரம் ஒரு நல்ல உடனே பார்த்து முடிச்சுங்க. வந்த வேலையை பாடுறா. புரிஞ்சிருத்தா? நான் சொல்வதெல்லாம், நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. சத்தியம் பண்றேன் சுவாமி. தெரியாம தான் கேக்குறேன். நாங்க இப்படி சத்தியம் பண்ணிட்டா கோர்ட்டு நாங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு ஏத்துக்குமா? யுவர் ஆனர், ஒரு கொலை பண்ண ஒருத்த இது மேல சத்தியத்தை பண்ணிட்டு தான் கொலை பண்ணலன்னு சொன்னா நீங்க விட்டுருவீங்களா? எப்படி விட முடியும், எப்படி விட முடியுங்கிறேன். ஆ, தெரியுது இல்ல. அப்புறம் ஏன் தேவையில்லாம சத்தியத்தை வாங்கிட்டு கவர்மெண்ட் பணத்தையும் நேரத்தையும் வேஸ்ட் பண்றீங்க? இதோ பாருங்க, இதை நீங்க கோர்ட்டுல மறந்துட்டு தேவையில்லாதெல்லாம் பேசுறீங்க. ஐயா, கூண்டுகளை நிட்டு கோர்ட்டுங்கிறத மறந்துடுவா என்ன? மிஸ்டர் சந்திரசேகர் சார், கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இன்னும் இவர் கேட்கவே ஆரம்பிக்கலையே. ஆனர், நீங்க ராயல் ஹோட்டல போது கலாட்டா பண்ணதாகவும் அந்த ஹோட்டல் முதலாளி கை நீட்டி அடிச்சதாகவும் உங்க மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. நீங்க கலாட்டா பண்ணீங்களா இல்லையா? கலாட்டா பண்ணதா ஒத்துக்கிறதா சொல்லிதான் இங்க வந்திருக்கேன். அந்த முதலாளி அடிச்சீங்க இல்லையான்னு கேக்குறேன். ஆமா அடிச்சேன். ஏன் அடிச்சீங்க? இது என்னங்க வம்பா போச்சு? அதான் அடிச்சேன் சொல்லி ஒத்துக்கிட்டேன். அதுக்குள்ள தண்டனை கொடுங்க. அதை விட்டு ஏன் எதுக்குன்னு? மிஸ்டர் சந்திரசேகர், காரணம் கேட்டா நீங்க சொல்லித்தான் ஆகணும். காரணத்தை சொன்னா தண்டனை குறைச்சிருங்களா? ஆனா காரணத்தை நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? ஐயோ, நீங்க ஏன் சார் வக்கீல் படிச்சீங்க? படிக்கணும்னு தோணுச்சு படிச்சேன், அடிக்கணும்னு தோணுச்சு அடிச்சேன். எப்படி அடிச்சீங்க? அது ஐயோ, எப்படி சார் அடிச்சீங்க? எப்படி அடிச்சீங்க? ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். எப்படி அடிச்சீங்கன்னு அவர் தான் சார் கேட்டாரு. ராயல் ஹோட்டலில் கலாட்டா செய்து ஹோட்டல் முதலாளியை அடித்ததற்காக 4 வார காலமும், கோர்ட்டில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை அடித்ததற்காக. எக்ஸ்கியூஸ் மீ சார், இவரை நானா அடிக்கல. எப்படி அடிச்சீங்க, எப்படி அடிச்சீங்கன்னு நோண்டி நோண்டி கேட்டாரு. அடிச்சு விட்டேன். அடிச்சவங்களுக்கு எப்படி தண்டனை கொடுக்கணுமோ அதே மாதிரி அடிக்க தூண்டினவங்களுக்கும் தண்டனை கொடுக்கணும்னு சட்டம் சொல்லுது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு தீர்ப்பு சொல்லுங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அடித்ததற்காக 4 வார காலமும், சரி, நீதிபதிக்கு யோசனை சொன்னதற்காக மேலும் 2 வார காலமும், ஓகே, சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். வரப்போறது சொல்லவே இல்ல. என்னப்பா ஜெயிலுக்கு வரும்போது லெட்டர் போட்டு வர முடியும்? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். உள்ள விசேஷங்களா எப்படி இருக்கு? இல்ல, நல்ல விசேஷம் தான். முன்னாள் மந்திரி சபையும் இப்ப உள்ள வேலை இருக்கு. அந்த போக்குவரத்து துறையில இருந்தாரு. அதனால இங்கே எங்கேயும் நகர முடியாம ஆணி அடிச்ச மாதிரி ஒரே இடத்துல நிக்கிறாரு. மின்சாரம், அந்த கம்பி வாங்கல ஊழல் பண்ணாரு. அந்தாலா இப்ப நல்லாவே கம்பி நிட்டு இருக்காரு. அப்ப சத்துனவே இங்க போடுற சத்தே இல்லாத சோத்துல விட்டு சத்தம் எல்லாம் முடைய எடுக்கிறேன். சாப்பாடு தானே வாங்கி சாப்பிடறான். ஐயோ, வெள்ள அடிச்சா அந்த அளவுக்கு முத ஆளா வந்து நிக்கிறான். ஜெயிலர் மொட்டையோட அராஜகம் எப்படி இருக்கு? அவனை பத்தி ஏதாவது சுத்த அயோக்கியா? ஜெயிலர் மொட்டை கூட ஸ்லோ மோஷன்ல வர்றான். வணக்கம் சார். திரும்பவும் ஜெயிலுக்கு வந்துட்டியா? உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுதான். சார் என்ன பண்ணாரு? போடுற சாப்பாடு பத்தலாம், மொட்டையை சவுட்டி எடுத்துட்டான். மொட்டையன் திரும்பவே மாட்டான். வாழ்க்கைய அழிச்சிட்டியே, உருப்படுவியா? மேடம், லிப்பு சிங்கல எமோஷன் வேணும். ஓகே மேடம். அடி பாவி, அந்நியமா என் வாழ்க்கையை அழிச்சிட்டியே, உருப்படுவியா? ஓகே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வேலை எப்படி நடக்குது? கோயிங் வெரி வெல். வணக்கம் சார். வணக்கம். என்னம்மா ஜோதி, எப்படி இருக்க? சார், ஜுரம் சரியாயிடுச்சு. அது வந்து என்னம்மா அது? சார் ஸ்டுடியோக்குள்ள வந்தா எப்ப உன்ன பாக்காம போயிருக்காரு? ஆனா இப்ப நான் வந்தது உன்ன பாக்கதான். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். என்ன தெரியல, இன்னைக்கு உன் பர்த்டே. Many more happy returns of the day. நல்லா உனக்கு ஒரு ஸ்மால் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். என் பேரையும் ஜோதினே வச்சிருக்கலாம். இல்ல இல்ல, உங்க பொண்ணு பேரும் ஜோதி, இவ பேரும் ஜோதி. அதனால உங்க பொண்ணுக்கு செய்யறதா நினைச்சு என்னென்னமோ செய்யறீங்களா? அதுக்காக சொன்னேன். ஐயோ, வசதி பத்தி சொல்லல. உங்க புண்ணியத்துல காரு பங்களான்னு சௌரியமா இருக்கேன். அந்த அன்பை சொன்ன பிடிச்சிருக்கா? பத்திரமா வச்சுக்கமா. புறப்படலாம், புறப்படலாம். வரங்க கண்ணு. Hey,
இங்க இந்த மாதிரி அடி வாங்குறான், அடி வாங்குறவரு தானே பாவம். அவரோட ஐஏஎஸ் ஆபீசர்ப்பா, ஐஏஎஸ் ஆபீசர் அந்த என்ன தப்புனா, அந்த ஆள் ஒரு தப்பும் இல்ல, நேர்மையான ஆளு தான். எவ்வளவு மந்திரி பண்ண தப்புக்கு இந்த ஆள் மாட்டிக்கிட்டான், இப்படி அடி வாங்குறான். மந்திரி இருக்கிறவன் வசதியான ஆளுன்னு தெரிஞ்சோடனே நம்ம ஜெயிலரும் போட்டு மாங்கு மாங்கு மாங்குறாரு. அடிக்க பயந்துகிட்டு அவன் அள்ளி அள்ளி கொடுத்துருவான். எத பணத்தை தான் குடுக்கலன்னா இப்படித்தான் அடி வாங்கி சாவலும். ஓஹோ, இவ்வளவு தூரம் இந்த இதுல போய் கேட்க வேண்டியதானே. எத பக்கா ஏன் அப்படி அடிக்கிறான்னு போய் கேட்க வேண்டியதானியா? நான் நல்லா இருக்கிறது உங்க பிடிக்கலையா? நான் போய் கேக்குறேன். உனக்கு எதுக்கு இதெல்லாம்? ஜெயிலுக்கு வந்தமா, திரும்பி போனமா, மறுபடியும் சந்தோஷமா ஜெயிலுக்கு வந்தமான்னு இல்லாம எதுக்கு வம்ப விலைக்கு வாங்கல? அப்ப இன்னொரு நாள் ஃப்ரீயா வாங்கிக்கலான்றியா? ஆமாங்கிறேன். ஓகேங்கிறேன்.